வணக்கம் நண்பா, மீண்டும் உங்கள் எல்லோரும் சந்திச்சதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் மினி பிளாக் கிராஃப்ட் டூ அப்படின்ற கேமில் நான் கட்டின வீடு எப்படி இருக்குது அப்படின்றது தான் உங்கக்கிட்ட காமிக்க போகிறேன். நான் உங்கள் ஆண்ட்ரூ, இது ஆண்ட்ரூ தம்பி சேனல். ஆரம்பிக்கலாமா? ஓகே நண்பா, இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த கேமோட என்ட்ரன்ஸ். ஓகே, நம்ம ப்ளே கொடுத்து நம்ம உள்ளே போகலாம். ஏடிபி கிங்டம் அப்படின்னு இருக்குது இல்லையா, இதுதான் என்னுடைய நான் கிரியேட் பண்ணியிருக்க வேர்ல்டு. இதில் தான் என்னுடைய வீடை நான் கட்டியிருக்கேன். அப்புறம் இதுதான் பார்த்தீங்கன்னா என்னுடைய அழகான வீடு, என் கண்ணுக்கு அழகாக தெரிகிற வீடு. உங்களுக்கும் இந்த வீடு பிடிச்சிருந்தா சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு நம்ம இந்த வீட்டுக்கு அவுட் சைடில் எப்படி இருக்குது அப்படின்ட்டு பார்த்துடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய காம்பவுண்ட் எழுப்பி அதில் ஃபுல்லாக நான் லைட் செட் பண்ணிட்டு, இங்கே கீழே க்ரீன் கலரில் ஒரு இது மாதிரி ஓடுது இல்லையா, ஒரு ஆறு மாதிரி, அது வேறு எதுவும் இல்லை, அது பார்த்தீங்கன்னா ஒரு வேல்கனோ அப்படின்னு சொல்லலாம். அது என்னன்னு தெரியல, கொஞ்சம் தூரத்தில் பார்த்தீங்கன்னா அது வேல்கனோ மாதிரி நெருப்பு குழம்பு கலரில் தெரியுது. பட்டு அது கொஞ்சம் தூரமாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா அது க்ரீன் கலரில் தெரியுது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இதுதான் வீட்டுக்கு பின்னாடி. அப்புறம் இது லெஃப்ட் சைடில், அப்புறம் இது ஃப்ரண்ட்டு, அப்புறம் ரைட் சைடு பார்க்கலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு அவுட் சைடில் இருக்கிற லுக்கிங். அண்ட் நான் எதுக்கு அந்த மாதிரி பழம் நோண்டி வேல்கனோ ஓட விட்டுருக்கேன் அப்படின்னா, இந்த கேமில் பார்த்தீங்கன்னா நிறைய ஜாம்பிஸ், பேய், அப்புறம் கொடிய ஜந்துக்கள்லாம் இருக்குது, அதனால் வச்சுருக்கேன். ஓகே, இப்போ நம்ம வீட்டு உள்ளே இறங்கி பார்த்துருவோம். இதுதான் பார்த்தீங்கன்னா என்னுடைய வீட்டுக்கு வெளியே இருக்கிற அழகான கார்டன். ரெண்டு சைடுமே பார்த்தீங்கன்னா அழகான ஃப்ளவர்ஸ்லாம் நான் வச்சுருப்பேன். அப்புறம் இது பார்த்தீங்கன்னா இதுதான் சென்டர் ஆஃப் ஹோம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது வீட்டுக்கு உள்ளே போகக்கூடிய என்ட்ரன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இது பார்த்தீங்கன்னா ரெண்டுமே லெஃப்ட் ஹேண்டு ரைட் சைடு பார்த்தீங்கன்னா இதேமாரி தான் இருக்கும், ப்ளூ கலர் அண்ட் அப்புறம் அந்த ரோஸ் கலர். ஆனால் சென்டரில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ரெண்டு சைடுமே வித்தியாசமாக இருக்கிற மாதிரி ரெட் ரோஸஸ் வச்சுருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா வாசலில் பார்த்தீங்கன்னா ஒயிட் ஃப்ளவர்ஸ்லாம் வச்சுருக்கேன். ஓகே, இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே போய் பார்க்கலாம். உள்ளே வாங்க நண்பா. என்னடா இது, என்னாலே போக முடியல. ஓகே, வந்தாச்சு. அப்புறம் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடுமே ஃபஸ்ட்டு டோரை க்ளோஸ் பண்ணிவிடுவோம். ரெண்டு சைடுமே பார்த்தீங்கன்னா ரெண்டு செஸ்ட்டு டப்பா வச்சுருக்கேன். சும்மா அது காலியாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு வீடு காலியாக இருக்க உடஞ்சி ரெண்டு டப்பா வச்சுருக்கேன். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா செஸ்ட் இன்வென்டரி டப்பா, அப்புறம் இது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாண்டு, அப்புறம் வீட்டுக்குள்ளே கீழே பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் டைல்ஸ், அப்புறம் இது வீட்டுக்கு வரவங்க உட்கார சோஃபா, நடுவில் ஃப்ளவர் பாட்டு வச்சுருக்கேன், அதில் இன்னும் ஃப்ளவர் வரலை. வீட்டை சுற்றி இருக்கிற வால்லாம் பார்த்தீங்கன்னா கலர்ஃபுல்லாக இருக்கும், டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வால் தான் யூஸ் பண்ணியிருப்பேன். அப்புறம் இது ஏதோ டப்பா, இது புதுசாக இந்த கேமுக்கு புதுசாக வரதுனால இது என்னென்னலாம் எனக்கு சுத்தமாக தெரியல, ஃபர்னேஸ்னால் என்னன்னு தெரியல. அப்புறம் இது மியூசிக் வாசிக்கிறது, மியூசிக் உங்களுக்கு கேட்குதான்னு பாருங்கள். அமைதியாக நான் பேசுறதை நிறுத்திட்டு வாசி காமிக்கிறேன். கேட்குதுங்களா, இது ஏதோ டப்பா மாதிரி இருக்குது, பட் அதை தொட்டால் அது மியூசிக் வாசிக்கிற மாதிரி இருக்குது. ஓகே, இப்போ நம்ம ஆப்போசிட் சைட் போய் பார்ப்போம். லெஃப்ட் சைடில் டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நான் இங்கே ஒரு ஸ்விம்மிங் பூல் கட்டியிருக்கேன், நீச்சல் குளம். அண்டு அதில் பார்த்தீங்கன்னா படகு சவாரி போகிற மாதிரி விளையாடுறதுக்கோசம் ஒரு படகையும் நான் வச்சுருக்கேன். ஐயோ, உடஞ்சிருச்சே, ஏறலான்னு பார்த்தா. ஓகே, இப்போ நம்ம போய் எடுத்துருவோம். ஐஎன்வி அப்படின்னு கீழே இருக்கு இல்லையா, அதை டச் பண்ணி எங்கே இருக்குன்னு தெரியலையே. ஆ, கரெக்டாக எடுத்துட்டேன். ஃபஸ்ட்டு ப்ரௌன் கலரில் இருந்தது. ஓகே, அது வேறு போட், இது வேறு போட். இப்போ நம்ம அதில் ஏறியாச்சு. நீங்கள் லெஃப்ட் சைடுக்கு திரும்பினோன்னா நீங்கள் ரைட் சைடு பட்டனை அமுத்துற மாதிரி இருக்கும். ரைட் சைடு திரும்பத்தா இருந்தால் லெஃப்ட் சைடு அமுத்துற மாதிரி இருக்கும். அப்படி நம்ம ஸ்டேபிளாக பண்ணிவிட்ட அப்புறம் ரெண்டுமே ஒரே டைமில் லெஃப்ட் ஹேண்டு ரைட் சைடு பட்டனை அமுத்துனீங்கன்னா அது படகு சூப்பராக ஓடுது. ஓகே, நம்ம படகு விட்டு இறங்கி மற்றதை பார்க்கலாம். இங்கே தண்ணிலாம் இல்லைங்க, நானே தான் அதுமாதிரி நான் வீட்டை உடச்சி தண்ணிலாம் நானே கொண்டு வந்து நான் ஸ்விம்மிங் பூல் கட்டியிருக்கேன். இப்போ ஸ்டேர்ஸில் ஏறி மேலே போய் பார்க்கலாம் என்ன இருக்குன்ட்டு. இங்கே படியேறி வந்துட்டிங்கன்னா இங்கே விண்டோஸ் வச்சுருக்கேன், அண்டு இங்கே ஒரு பால்கனி வச்சுருக்கேன் இங்கே வீட்டு விட்டு வெளியே வந்து பார்க்குறதுக்கு.
வியூஸே நல்லா இருக்குல்ல. ஓகே, இப்போ நம்ம இங்கே போகலாம். இது இதுதான் என்னன்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய பெட்ரூம். சொல்லணும்னா ரெண்டு ரெண்டு டோர் இருக்குது இந்த சைடு. அதை ஃபஸ்ட்டு நம்ம இங்கே பார்த்துருவோம். இதான் பார்த்தீங்கன்னா என்னுடைய பெட்ரூம். கலர்ஃபுல்லாக இருக்கட்டும்ன்ட்டு எல்லோ கலர் அண்டு ரெட் கலர்லலாம் பாக்ஸ் போட்டு வச்சுருக்கேன். அண்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ்லாம் செட் பண்ணி, லைட்ஸ்லாம் செட் பண்ணி, ஃப்ரேம்லாம் செட் பண்ணி வச்சுருக்கேன். அண்டு இது நடுவில் இருக்குது இல்லையா, இது ரெண்டும் தான் கட்டில். அண்டு இது பக்கத்தில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா புக் வைக்கிற இடம். அப்படியே வெளியே வந்தீங்கன்னா இங்கே ஒரு படிக்கட்டு இருக்குது. மேலே போகிறதுக்கான படிக்கட்டு தான் இது. இங்கே மேலே வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம டாப்புக்கு வந்தாச்சு, நம்ம வீட்டோட டாப்புக்கு வந்தாச்சு. இங்கே நான் ட்ரான்ஸ்பரண்ட்டாக வெளிச்சமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளாஸ் போட்டு வச்சுருக்கேன். அது கீழே அப்படியே வெளிச்சமாக இருக்கும். ஏன்னா அந்த படிக்கட்டு ஏறி வர இடத்தெல்லாம் ஒரே என்ன சொல்கிறது, அந்த லைட்டு கொச்ச கொச்ச கொச்சன்னு வைக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா. அதனால் நான் அதை எடுத்துகிட்டு நான் கிளாஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். இதுதான் பார்த்தீங்கன்னா என்னுடைய வீட்டோட டாப் மாடி லுக் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது. மூணு கோபுரம் செட் பண்ணியிருக்கேன். ஏன்னா ஒரு கோட்டை மாதிரி தெரியணும் அப்படின்றதுனால தான் அப்படி வச்சுருக்கேன். தூரத்துலேருந்து பார்க்க கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் தெரியுது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே, அப்படியே நீங்கள் கீழே இறங்கி இங்கே இருக்கிற ஸ்டேர்ஸில் நீங்கள் கீழேவும் இறங்கிடலாம். இங்கே இருக்கிற இந்த படிக்கட்டில் இறங்கினா நம்ம கிரவுண்ட் ஃப்ளோருக்கு வந்துடலாம். ரெண்டு சைடுமே பார்த்தீங்கன்னா இந்த சைடு அப்படி இந்த அந்த லெஃப்ட்டு ரைட்டு போயிட்டு நடந்து நடந்து வந்து கஷ்டமாக இருக்கும் இல்லையா மேலே போகிறதுக்கு, அதனால் வச்சுருக்கேன். இதுனா பார்த்தீங்கன்னா யாரும் கூப்பிடாத ஒரு திருஷ்டி. கதுவை மூடிடுவோம், உள்ளே போயிட போகுது. பார்த்தீங்கன்னா இங்கே மாடு, கோழி, அப்புறம் ஆடு, என்னென்னமோ இங்கெல்லாம் நிறைய சுற்றுது. இங்கே பார்த்தீங்கன்னா இது ஆடு, இதெல்லாம் எப்படி தான் காம்பவுண்டை தாண்டி உள்ளே வந்ததுன்னே தெரியல. அடித்தா ஓடுது மிரண்டு. அப்புறம் வேறு என்ன இருக்குது, அங்கே ஒரு கோழி இருக்குது. இதெல்லாம் எப்படி தான் உள்ளே வருது தெரியல. இவ்வளோ பெருசாக நான் கட்டி வச்சுருக்கேன், பட் நான் வால்கனோ அதெல்லாம் போட்ட அப்புறம் அந்த பேயெலாம் வரலை, ஜாம்பியெலாம் வரலை. அதுக்கு முன்னாடி அந்த ராட்சத செலுந்தி, ஜாம்பி, பேய் இதெல்லாம் வீட்டுக்குள்ளே வர ஆரம்பிச்சுது. அதுக்குன்ட்டு அதை பார்க்கவே கொஞ்சம் என்ன சொல்கிறது, கொஞ்சம் மிரட்டலாக தான் இருக்குது, பயமாக தான் இருக்குது. ஸோ அதனால தான் இவ்வளோ பெரிய காம்பவுண்ட்லாம் போட்டு லைட் செட்லாம் வச்சு வெளியே வேல்கனாவும் ஓட விட்டுருக்கேன். நண்பா, இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே நைட் டைம் ஆக ஆரம்பிச்சிச்சு இந்த கேமில். நைட் டைம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வீடு இப்படி தான் ஒரு லுக்கில் தெரியுது. இந்த லுக் நல்லா இருக்கான்னு பாருங்கள். ஓய், யாருப்பா அது? பேய் மாதிரி இருக்க, அவனுக்கு வேறு படகு வேறு போட்டு வச்சுட்டேன், கையில் வில்லுலாம் வச்சிட்ருக்கு. நம்மளே எதனா தாக்கிட்டு போகிறோம், நம்ம கிளம்பிடலாம். அப்புறம் இங்கே பாருங்கள், நான் சொன்னேன் இல்லையா, அந்த ரெட் கலரில் கண்ணெல்லாம் வச்சுட்டு செலந்தி ஒன்று இருக்குது. அண்டு உங்ககிட்ட ஒன்று காமிக்கணும் அப்படின்னு நினச்சேன். அது இங்கே இருக்குது. ஸோ இந்த பிளேஸ் தான். இங்கே ஒரு ஒரு ரகசியம் உங்ககிட்ட இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி ஒரு நிறைய ஒரு லைக்கை கொடுத்தீங்கன்னா நான் இது என்ன அப்படின்ட்டு நான் உங்களுக்கு ரிவீல் பண்ணுறேன். நிறைய லைக்னால் ஒரு 50 லைக்ஸ் கொடுங்க போதும், நான் அதை ரிவீல் பண்ணுறேன் என்ன விஷயம் அப்படின்ட்டு. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நன்றி நண்பா, பாய் பாய்.